வணக்கம் நேயர்களே, ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா 2020 என்றது நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்திருக்கு இல்லையா? சோ 2021 எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அதுக்காக நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் சார்பாக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் நிறைய கருத்துக்கள் இந்த 2020 டிசம்பர் மகிழா தியான மகா சக்கரம் என்ற நேரத்தில் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நாம கேட்டுக்கிட்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம உள்வாங்கி 2021 இன்னும் அற்புதமா இருக்கும் என்ற நாம் முன் அடி எடுத்து வைக்கலாம். ஸோ குருஜி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எல்லோருமே மௌனமா இருக்கணும், அதிகமா நிறைய பேசக்கூடாது, அதிகமா தியானம் பண்ணணும், எல்லாருமே கண்டிப்பா சைவ உணர்வுகளா மாறணும். ஸோ இந்த மூன்று நம்ம கையில் இருந்தால் நம்ம அற்புதமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நாம கத்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு விஸ்வம் என்றது யூனிவர்ஸ் என்றது கொடுத்துட்டே இருக்கு. ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாம் கூட நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். உலக அளவில் பார்த்தா நமக்கு எல்லாமே கீழே போற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றாலும், ஆன்மீகமா நம்மளோட சுய வளர்ச்சி என்றது அது மேல் நோக்கிதான் செல்லுகிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பா யாரும் பயப்பட தேவையில்லை. நாம் எல்லோரும் ஆன்மீக வாழ்க்கையில் நாம முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா எல்லா பாடங்களும் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த பூமியில் பிறந்ததுக்கு நாம எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். அத போல நாம அற்புதமான நேரத்தில் தான் இருக்கிறோம். யாரும் இந்த மாதிரி காலத்துல இருக்கிறோமேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி காலம் பூமி மேல வந்ததே கிடையாது. ஏன்னா இப்போ பூமி மேல நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. நாம் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம். சோ அதுக்கு தகுந்தபடி நம்மளோட சில மாற்றங்கள் நாம வாழ்க்கையில மாற்றிக்கிட்டா போதும், நம்ம அந்த வளர்ச்சியில நாமளும் ஒரு பாகமா இருக்கலாம். நம் பயத்தை விட வேற எதுவுமே நமக்கு தீமை செய்யாது. அதனால உள்ளுக்குள்ள பயம் என்றது முதல்ல நீக்கிடுங்க. அதுக்கு தியானம் என்றது எவ்வளவோ உதவியா இருக்கும். நம்ம PMC தமிழ் சேனல் அதற்காக எத்தனையோ மாஸ்டர்ஸோட அனுபவங்களும் கருத்துக்களும் குருஜியோட மெசேஜஸ் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. PMC தமிழ் சேனலோட இணைந்துட்டே இருக்கலாம். நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த பயங்கள் எல்லாம் நீக்கிட்டு நாம தைரியமா, சந்தோஷமா, ஆனந்தமான, ஆரோக்கியமான, அமைதியான வாழ்க்கைக்கு நாம அடி எடுத்து வைக்கலாம். 2021 எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் என்னென்றால், முதல்ல நாம சைவ உணவர்களா மாறிடுவோம், தினமும் தியான பயிற்சி செய்வோம், அதிகமா மௌனமா இருப்போம், தேவையில்லாத நாம பேசவே தேவையில்லை. சோ கற்றுக்கொள்வதற்கு எப்பவும் ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த மாதிரி சில நாம எடுத்துக்கிட்டு உறுதிகள் நாம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு இதோட நாம வாழ்ந்துட்டு இருந்தா நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை அற்புதமா இருக்கும். சோ அற்புதமான ஒரு 2021 உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். பத்ரிஜி சொன்ன 6 கருத்துக்கள் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஹைதராபாத்ல அப்படின்னா 30ஆம் தேதி. ஸோ இந்த 2021க்காக கருத்துக்கள் நாம எப்படி எல்லாம் கத்துக்கணும், யார்கிட்ட எல்லாம் கத்துக்கணும், என்ன எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒவ்வொரு மனித இனமே விலங்குகளுக்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. எவ்வளோ அற்புதமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க. ஒரு கம்யூனிகேஷன் என்றது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசலைன்னா கூட எவ்வளோ அன்பா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நாம அவங்க கிட்ட நாம கத்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. விலங்குகளுக்கிட்ட மனிதர்கள் எல்லாம் கத்திக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எல்லா குழந்தைங்களுக்கிட்ட தாய்மார்கள், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் கத்திக்க வேண்டியது இருக்கு. நம்ம கிட்ட நம்ம குழந்தைகள் நமக்கு கத்து கொடுக்கவே நமக்கு பிறந்திருக்காங்க. அதனால எல்லா பெற்றோர்களும் அவங்களோட குழந்தைங்களுக்கிட்ட நிறைய கத்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எல்லா தியானம் செய்யாதவங்க தியானிகள் கிட்ட தியானம் கற்றுக்கொள்ளணும். அதே போல எல்லா அசைவம் சாப்பிடுறவங்க எல்லா சைவ உணவர்கள் கிட்ட கத்திக்கணும். எப்படி சைவ உணவர்களா இருக்கணும், எதற்காக இருக்கணும் அப்படின்றது சைவ உணவர்கள் சாப்பிடுறவங்க கிட்ட அசைவம் சாப்பிடுறவங்க கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எல்லாம் மௌனமா இருக்கிற அவங்க கிட்ட நிறைய பேசுறவங்க மௌனமா இருக்கிறவங்களை பார்த்து மௌனத்தினால எத்தனை பயன்கள் இருக்கு அப்படின்றது கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எல்லா மனிதர்களும் இயற்கை கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எல்லா ஆண்களும் பெண்களை பார்த்து அந்த பொறுமையும் அந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கத்தன்மையும் அதெல்லாம் பெண்கள் கிட்ட கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7 விஷயங்கள் நம்மள கத்துக்க சொல்லியிருக்காங்க. சோ எல்லோருமே கத்துக்கிறதுக்கு எல்லா வகையில நாம கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கலாம். நாம எத்தனை கற்றுக்கொள்வோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில ஆன்மீகமா நாம முன்னேறுவோம். சோ அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நடக்கிற இந்த மாற்றங்களை நாம வரவேற்று ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றங்கள் நாமளும் இணைந்திருக்கலாம். சோ ஹாப்பி 2021 எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.